Preview. மழையிலும் மக்கள் பணி. திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளையும் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சை மையம் போன்றவற்றில் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் மருத்துவர்களின் செயல்பாடு குறித்து கேட்டறிந்தார். மேலும் அரசு தலைமை மருத்துவமனையில் கட்டப்படவுள்ள கட்டிட வடிவமைப்பு குறித்தும் மேலும் முடிக்கப்படும் கால அவகாச அம்சங்கள் குறித்தும் முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கேட்டறிந்தார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய முதன்மை செயலாளர், தமிழகத்தில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாகவும் தினமும் தொற்றினால் 2000 கீழ் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிவாகுவதாகவும் பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் மிகவும் எச்சரிக்கையாகவும் முகக்கவசங்கள் உள்ளிட்ட கொரோனா பாதுகாப்பு கவசங்களை அணிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சுகாதாரத்துறை பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ சாரா பணியாளர்கள், அதே மாதிரி நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வருவாய்த்துறை, உள்ளாட்சி அமைப்பு எல்லாம் பணியாற்றும். அதே மாதிரி நீங்கள் பத்திரிகை துறையும் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த நேரத்தில் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய அளவில் 2000 கேஸுக்கு கீழே பதிவாகும் நிலைமை இருக்குது. அதே மாதிரி பாசிட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நோய் பதிவாகும் எண்ணிக்கை 100 சோதனை போனாங்கன்னா ஒரு 3 கீழே தான் பதிவாகக்கூடிய எண்ணிக்கை இருந்தால். கொரோனா மாசுனால கொரோனா பரவாதுங்க. அதே இடத்துல மூச்சுத்திணறல் இருக்கிறவங்க, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் கொரோனா வரும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை வரும். பின்னர் தனியார் செய்தியாளரின் கோரிக்கையை ஏற்று 2 இடங்களில் உள்நோயாளிகளுக்கான அனுமதி சீட்டு வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் உறுதியளித்தார். இந்த ஆய்வு பணியின் போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனை டீன் அரசி மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர்.